உங்களுக்கு பிடிச்ச 10 புத்தகங்கள் இப்போ வாசகர்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்க, என்ன புத்தகங்கள் சொல்லுங்க? நான் முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக இன்னைக்கு பேசுறோம்னா, இன்னைக்கு வரைக்கும் மட்டும் இல்லாமல் இனியும் கூட பேசக்கூடியதாக இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கை தான். பெரியாருடைய பெண்ணியன் அடிமையானால் படிக்காமல் இன்றைக்கி வந்து பெண் விடுதலையை வந்து பேசுகிறது வந்து ஒரு முன்னையானதாக நான் பார்க்குறேன். ஒரு 40களிலேயே இப்படி ஒரு புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்றைக்கி ஒரு உமாதேவி வந்து படிச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து சோனியா காந்தி வந்து இந்த நாட்டை ஒரு ஆளுமையாக நிற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மாயாவதி நின்னாலும் சரி, ஜெயலலிதா இருந்துட்டு போனாலும் சரி, கனிமொழியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒரு ஆளுமை மிக்க பெண்களாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா, அவர்கள் அத்தனைக்கும் பின்னாடி அம்பேத்கரும் பெரியாரும் இல்லாமல் வந்து இல்லவே இல்லை இந்த பெண்கள். தீண்டாத வசந்தம் சொல்லும்போது எனக்கு தகப்பன் குடியும் சேர்த்தே சொல்லணும், அழகிய பிரியனுடைய தகப்பன் குடியும் சொல்லணும்னு தோணுது. ஒருத்தன் வந்து தன்னுடைய தேவைகளுக்காக புலம்பெயர்ந்து மண்ணை விட்டு போகிறதுன்றது வேறு, ஆனால் ஒருத்தன் கலையோட கலையை சுமந்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாதியை வந்து தாங்கி கொள்ள முடியாமல் ஒரு கூத்து கலைஞனா அவன் அந்த இடத்துல இருந்து நாடோடியாக அலைவான் இல்லை, அதை சொல்லக்கூடியதா தீண்டாத வசந்தம் நாவல் வந்து. வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். வாவ் தமிழா புக்டாக் சீரியஸில் இந்த வாரம் நாம் வந்து திரைப்பட பாடலாசிரியர் கவிஞர் கு உமாதேவி அவர்களை பார்க்குறோம், அவருடன் பேசலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் மேடம், இப்போ என்ன புஸ்தகம் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போது சப்தராஷ்மி அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாறு. நம்ம இந்தியாவினுடைய இந்துத்துவத்தை பற்றி நம்ம பேசும்போது, அது இந்துத்துவத்துக்கு அதிகாரத்துக்கு எதிரானதை நம்ம பேசும்போது, குறிப்பாக டெல்லியில் இருந்து எப்படியான ஒரு எதிர்போராட்டங்களை வந்து அங்கே பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, உறக்க பேசு அப்படின்னு இப்போ நான் அதை தெரிஞ்சுக்கிறேன், உறக்க பேசு அப்படின்னு சொல்லி ஒரு நூல். சுதன்வா தேஷ்முக் பாண்டே வந்து அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவருடைய நண்பர் தான் சப்தராஷ்மி. சப்தராஷ்மி எப்படி வந்து கொலை செய்யப்பட்ட அந்த மரணம், ஒரு போராட்டத்தில் எப்படி ஒரு மரணம் வந்து நடந்துருது அப்படின்றத வச்சு அந்த இது போயிட்டு இருக்கு, அதான் படிச்சுட்டு இருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச 10 புத்தகங்கள் இப்போ வாசகர்களுக்கு நீங்கள் பரிந்துரை பண்ணுங்க, என்ன புத்தகங்கள் சொல்லுங்க? நான் முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அடக்குமுறைக்கு எதிராக இன்றைக்கி பேசுகிறோம்னா, இன்றைக்கு வரைக்கும் மட்டும் இல்லாமல் இனியும் கூட பேசக்கூடியதாக இருக்கக்கூடியது கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கை தான். மூலதனத்தை நம்ம வந்து முழுமையாக படிச்சிடவே முடியாது, ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியோட அறிக்கையை வந்து குறைந்தபட்சம் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மாணவர்கள் வந்து கட்டாயம் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். பொதுவாக வந்து எப்படியான கண்ணோட்டம் இருக்குன்னா, கம்யூனிஸ்ட் கட்சின்னா சிவப்பு கொடி வச்சுருப்பாங்க, அந்த சுத்தி இருக்கும், அறிவாளர் இருக்கும் அப்படின்ற ஒரு தட்டையான ஒரு மேலோட்டமான அந்த பார்வை வந்து மாறணும் அப்படின்னா, இந்த கட்சிக்கான அந்த தோழர்கள் அவங்க களத்தில் நின்று ரத்தம் சிந்தக்கூடிய இடத்துல வந்து அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க, களப்பணியர்களாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தனக்கான தேவைகளோடு வந்து அவங்க நின்றுடாமல் மக்களுக்கானவர்களாக அவங்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, அதை இன்றைக்கி வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்னா குறைந்தபட்சம் இதை அவங்க படித்தே ஆகணும், குறைந்தபட்சம்ன்றதை விட கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்றது தான். படிக்கிறதுக்கு அது ஒரு சுலபமானதாக இருக்குமா இல்லை? வாசிக்குது என்ன, நம்ம முதல்ல படித்ததுமே வந்து இப்போது எப்படி புதுமை பித்தனை உடனே நம்ம படிச்சிட முடியாது. புதுமை பித்தனை படிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு எளிமையான ஒரு ஃபோக்லோர்லேருந்து, நாட்டார் வழக்காற்றிலேருந்தே நம்ம வந்து அதை படிக்கணும். ஒன்று படித்து அதை புரிஞ்சுக்கிறோம்னா அதுக்குள்ளே வந்து நம்ம அது நம்மளோட வாழ்க்கை அப்படின்னு நினைச்சாலே அதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் தான். கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும், தொடர் முயற்சியும் பயிற்சியும் வந்து அவசியமாக இருக்குங்க. வேற அடுத்த புத்தகங்கள் வேற என்ன புத்தகம் உங்களுக்கு பிடித்தது? பிடித்த புத்தகங்களை நான் சொல்லணுன்றதை விட, எது தேவைக்கானது இந்த இடத்துல, எது வந்து இந்த மாற்றத்தை உருவாக்குமோ அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பெண்ணியன் அடிமையானால், பெரியாருடைய பெண்ணியன் அடிமையானால் படிக்காம இன்னைக்கு வந்து பெண் விடுதலையை வந்து பேசுறது வந்து ஒரு முன்னையானதான் நான் பார்க்குறேன். ஒரு 40களிலேயே இப்படி ஒரு புத்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு உமாதேவி வந்து படிச்சுட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு வந்து சோனியா காந்தி வந்து இந்த நாட்டை ஒரு ஆளுமையாக நிற்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு மாயாவதி நின்னாலும் சரி, ஜெயலலிதா இருந்துட்டு போனாலும் சரி, கனிமொழியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே ஒரு ஆளுமை மிக்க பெண்களாக இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறாங்கன்னா, அவர்கள் அத்தனைக்கும் பின்னாடி அம்பேத்கரும் பெரியாரும் இல்லாமல் வந்து
இல்லவே இல்லை இந்த பெண்கள். அதே மாதிரி வந்து பெண்ணின் அடிமையானால் ஏன் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ என்னோட மாணவர்களுக்கே சொல்கிறேன், நம்ம படிச்சுட்டோம், நம்ம படிக்க வந்த பிள்ளைங்களே அவங்களுக்கு தெரியாது, தெரியாருன்னா தெரியாது பெருசாக, ஏன்னா எல்லாமே வந்து ஒரு முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு படிக்கிறவங்களாம் இருக்கும். ஆனால் இந்த படிப்புன்றதுக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய உழைப்பு இருக்குது, எவ்வளோ பெரிய சமூக பணி இருக்குது, இதுக்கு பின்னாடியான அந்த மக்களினுடைய அவங்களுடைய வறுமை என்னவாக இருந்திருக்கு, எதுக்கு இது இதை நம்ம வச்சு இந்த படிப்பை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம். இந்த படிப்புன்றது வெறும் படிப்பாக நம்மளுக்கு வந்து கல்யாண பத்திரிகையில் போடுறதுக்கானதாக மட்டுமே தான் இருக்கா? இது இது வந்து இந்த சமூகத்தில் எந்த மாதிரியான விளைவை ஏற்படுத்தணும் அப்படின்றத இன்னைக்கு நம்ம சொல்லணும்னா, அவங்க புரிஞ்சுக்கணும்னா பெரியாரை வந்து படிக்கணும். வெறும் பெரியார் அப்படின்னு சொன்னாலே ஏதோ வந்து கருப்பு சட்டைன்ற அது கிடையாது. ஆனால் பெண் ஏன் அடிமையானால் அப்படின்னு தான் முதல்ல பெண்கள் படிக்கணுன்றது தான். எப்படி ஒரு அம்பேத்கர் அந்த இடத்துல நின்று இந்து மசோதா திருத்த சட்டத்தை பண்ணும்போது அதை பெண்கள் தான் எதிர்த்தாங்களே, இது அதுவே வந்து இந்த இடத்துல தென்னாட்டு அம்பேத்கரான்னு நம்ம சொல்லக்கூடிய பெரியாருக்கும் நடந்திருக்குது. பெண்கள் தான் வந்து அதை எதிர்க்கிறவங்களாம் இருக்கிறாங்க. குறிப்பாக படிப்பில்லாத பெண்கள்லாம் இங்கே எதிர்க்கலை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அது அவங்களுக்கான இந்த வார்த்தை வந்து அவங்களுக்கானது அப்படின்னு தெரியும் அந்த பெண்களுக்கு. அப்போது பெரியார் பேசிய அந்த பெண் விடுதலையும் சரி, அவர் கேட்டது எல்லாமே எளிய பெண்களுக்கானது. கற்பு அப்படின்றதே வந்து ஒரு கற்புன்னு சொன்னாலே பொதுவாக வந்து பெரியாரையுடைய இந்த பெண்ணின் அடிமையானால அல்லது கற்புன்ற விஷயத்தை கொண்டு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அழகாக போயிட்டு வள்ளுவரை பிடிச்சிக்குவாங்க. அவரே வந்து இப்படி சொல்லிட்டார், வள்ளுவரே வந்து இப்படி சொன்னாருன்னு. வள்ளுவர் வந்து அவர் காலத்தில் அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. பெரியார் கூட நம்ம ஒரு கட்டத்தில் விமர்சனம் தான் பண்ணுறமே, இந்த பெரியார் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு, அம்பேத்கர் நம்ம விமர்சனம் தான் பண்ணுவோம். ஆனால் இது எதுவாக இருந்தாலுமே, அது பெரியாராக இருந்தாலும் வள்ளுவராக இருந்தாலும் மார்க்ஸாக இருந்தாலும் அம்பேத்கராக இருந்தாலும் சமூக நீதிக்கு ஒத்து வரல அப்படின்னா, சமூக நீதிக்கானது அது இல்லைன்னா அந்த சித்தாந்தம் நமக்கு தேவையில்லை தானே. ஆனால் அப்படி கிடையாது. இது பெரியார் பேசக்கூடிய பெண்ணின் அடிமையானால படிக்கும்போது இந்த பெண் வந்து எதுக்காக இன்னைக்கு நான் ஒரு டிகிரி முடித்தா போதும் அப்படின்றதோ, 18 வயசு ஆகிடுச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றதோ, கண்டிப்பாக கல்யாணம் பண்ணால் குழந்தை பெற்றும் ஆகணும் அப்படின்ற அந்த எண்ண ஓட்டங்களுக்கெல்லாம் அவங்க அவங்களையே சுய பரிசோதனை பண்ணிக்கணும், அவங்களுடைய அறிவிலிருந்து அவங்களுக்கான பதிலை பெறணும் அப்படின்னா கட்டாயமாக பெண்ணின் அடிமையானால் படிச்சே ஆகும். துருக்குமா என்ன சொல்கிறார் பெண்ணின் அடிமையானால் அப்படிங்கிற கேள்விக்கு பெரியார் அதில் சுருக்கமாக என்ன சொல்கிறாருங்கிறத சுருக்கமாக சொல்லுங்க. பெண் அப்படின்றத விட ஒரு அடிமைத்தனம் அப்படின்றது எந்த இடத்துல வந்து உருவாகி இருக்குன்னா, முதல்ல இந்த சமூக அமைப்பு, அந்த அமைப்பு எதை நோக்கியதாக இருக்குன்னா, இங்கே ஆளும் ஆற்றல் எதுவோ ஆற்றலை அடக்கணும் அப்படின்றது தான். முதல்ல நமக்கு நம்ம வந்து தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த இடத்துல நான் கல்யாணம் ஆகிடுச்சு, நான் வந்து ஒரு அம்மா அப்படின்றது, உனக்கு நீயே தடையாக இருக்கக்கூடாது அப்படின்றது தான். நீ அம்மா அப்படின்றதுனாலேயோ உணர்ச்சிகளுக்குள்ளே பெண் போகக்கூடாது. வந்து அறிவார்ந்து வந்து ஒரு முடிவை எடுக்கும்போது வெறும் உணர்வு சார்ந்து முடிவு எடுக்கக்கூடாது, அறிவு சார்ந்து முடிவு எடுக்கணுன்றது தான். ஆனால் பெண்கள் வந்து உடனே அழுதுடுவாங்க அப்படின்னா, அவள் வந்து அவ்வளோ அன்பானவளாக இருக்கிறா அப்படின்றதும் அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அன்பு என்பதோ குடும்பம் என்பதோ குழந்தை என்பதோ அவளை வந்து நீர்த்து போக செய்திடக்கூடாது, அதை தேக்கி வச்சிடக்கூடாது அப்படின்றது தான் பெரியார் சொல்கிறது. முன்னிலிருந்து நீ முதல்ல விடுதலை அடையணும், இந்த காரணங்கள்லாம் கிடையாது. இது இது எனக்கு காரணங்கள் சொல்கிறவர்கள் பொய் சொல்கிறார்கள்னு புத்தா சொல்வார். அதுதான் இந்த இடத்துல அதனுடைய உடன்பாடு தான் பெரியாருடைய பெண் என் அடிமையானால். உன்னிலிருந்து தான் விடுதலையே வந்து பிறக்குது. முதல்ல உன்னை உனக்குள்ளே இருக்கக்கூடிய தடைகளை நீ உணர்ச்சியாக வந்து இருக்கிறல்ல, ஒரு அம்மாவா நீ இருக்கிறது, நீ மனைவியாக இருக்கிறது, ஒரு மகளாக இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குள்ளேருந்தும் முதல்ல நீ வெளியில் வரணும் அப்படின்றது தான். அடுத்த புக்கு அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பை வந்து நம்ம இன்னைக்கு பேசுகிறோம் அப்படின்னா, இதை சாதியை பற்றி பேசினாலே இவங்க வந்து சாதி பற்றி பேசுகிறாங்க, இவங்க சாதிக்காரங்க, இவங்க வந்து ஏதோ சமூகத்துக்கு வந்து ஒத்து வராதவங்க அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள வந்து பேசப்படாத எதுவுமே சிக்கலானது தான். இங்கே ஒரு ஒரு சிக்கல் எப்போ தீர்க்கப்படும்னா, பேசி பேசி தான் அது தீர்க்கப்படுமே. அப்போது அம்பேத்கர் வந்து சாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறாரு, இந்தியாவில் சாதிகளை பற்றி வந்து பேசுகிறாரு. நான் ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, நீ வந்து என்னை இந்த அளவுக்கு வந்து அடிமையாக வச்சுட்ருக்குறேன், இந்த படிநிலைகளை வந்து வச்சுட்ருக்குறேன், வர்ணாசிரமங்களை வந்து வச்சுட்ருக்குறேன். குஜராத்தில் இருக்கக்கூடிய பிராமணனும் சென்னையில் இருக்கக்கூடிய பிராமணனும் வந்து ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இங்கே இருக்க இனக்குழு சார்ந்து வந்து பேசக்கூடியதாக அம்பேத்கருடைய சாதி ஒழிப்பு இருக்குது. இந்தியாவில் சாதிகளும் அப்படி தான் இருக்குது.
எந்த இடங்கள் எல்லாம் இந்தியா முழுக்க தலித்துகள் இருக்கிறாங்க, இந்தியா முழுக்க விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மொழி வேற ஒன்றா இருக்கும். அவங்களுடைய உணவு பழக்கம், கலாச்சாரம், அவங்களுடைய வழிபாட்டு முறை, தெய்வங்கள் எல்லாமே வேற வேற இருக்கும். பாருங்களேன், நம்ம அந்த ஜார்க்கண்ட் பக்கம் போனாலும் அது வேற ஒன்றா இருக்கும், கன்னியாகுமரி வந்தாலும் வேற ஒன்றா இருக்கும், குஜராத் போனால் வேற ஒன்றா இருக்கும். ஆனால் எல்லா இடங்களிலும் தலித்துகள் இருக்கிறாங்க, எல்லா இடங்களிலும் விளிம்பு நிலை மக்கள் இருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே எப்படி விளிம்பு நிலையினராக மாறினாங்க அப்படின்னா, சமூக நீதியை பேசிய சமணத்தைக்கும் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள், நீ வந்து இந்துத்துவத்தை ஏற்றுக்கலையா, நீ வர்ணாசிரமத்தை ஏற்றுக்கலையா, அப்போ உன்னை வந்து தள்ளி வச்சிடும். இப்படிதான் வந்து இந்த சாதிகள் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு. ஒட்டு மொத்தமாக வந்து தலித்துகள் எல்லாமே ஒன்று கிடையாது. இவங்க எல்லாருமே, இவர்கள் அனைவருமே சமத்துவத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், சமூக நீதியை வந்து அங்கீகரித்து கொண்டவர்கள். அதுக்கு எதிராக இந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்கும்போது அங்கிருந்து அவங்க விலகிடுறாங்க அல்லது விளக்கப்படுறாங்க அப்படின்றத பேசக்கூடியதான் இந்தியாவில் சாதிகள் வந்து இருக்கு. அம்பேத்கர்னாலே ஒரு சாதி அரசியலுக்குள்ளேயோ அடையாளத்துக்குள்ளவோ கொண்டு போய் நிறுத்துறது அது ரொம்ப மேலோட்டமானதுன்னு நமக்கே தெரியும். ஏன்னா அவருடைய பொருளாதார சித்தாந்தத்தையோ அவருடைய அறிவு சார்ந்த அரசியல் சார்ந்த எதையுமே வந்து நம்ம முதன்மைப்படுத்துறது கிடையாது. இப்போ சாதின்றதை ஏன் அம்பேத்கரை கூட நினைச்சிருக்கலாம்ல, எதுக்கு வந்து சாதியை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னு, அது கிடையாது. சாதியை பற்றி பேசினாதான் அது வந்து உடையும் அப்படின்றது தான். ஒரு சாதி எப்படி உருவாச்சு அப்படின்றத, ஒரு வரலாறு எப்படி உருவாகுது, வரலாறு எப்படி மழுங்கடிக்கப்படுது, இது தெரிஞ்சுக்காம அடுத்த ஒரு வரலாறை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்த முடியாது அப்படின்றது தான் அம்பேத்கருடைய பார்வையில நாம் பார்த்தது. அதனால கட்டாயம் நம்ம இந்த சாதியை பத்தி பேச, இந்தியாவை பத்தி பேசினா சாதியை பத்தி பேசி தானே சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்தியாவில் சாதிகள், சாதி ஒழிப்பை வந்து நம்ம அது என்ன சொல்றாங்க, ஒன்றை எதிர்ப்பதற்கு கூட அதை பத்தின ஒரு அறிவு வந்து நமக்கு இருக்கணும்ல, ஒரு அறிதல் வந்து இருக்கணும். அதுக்காகவாவது இதை எல்லாருமே படிக்கணும் அப்படின்றது தான் அம்பேத்கருடைய இந்தியாவில் சாதிகள் சாதி ஒழிப்புன்ற புத்தகம். குறிப்பாக அதில் சாதி ஒழிப்புன்னு அதுக்கு அம்பேத்கர் முன்வைக்கிற விஷயங்கள் என்ன, இப்போ சாதி ஒழிக்கிறதுக்கு அவர் ஒரு பரிந்துரை பண்ற விஷயங்கள் என்ன? சாதி ஒழிப்பு பார்த்தீங்கன்னா பெண்கள் கிட்ட வந்து அது இயல்பாகவே இருக்கும், பெண்களுக்குள்ள வந்து சாதி இருக்காது. ஆனால் பெண்ணே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த சமூக அமைப்பு வந்து கட்டமைக்கப்பட்டிருக்குது. ஆமாம், நான் உயர்ந்த சாதி தான் அப்படின்னு. இல்லாட்டினா தர்மபுரியில் பெண்களே வந்து அந்த மூணு ஊர்களை வந்து எரிச்சிருக்க மாட்டாங்கல்ல. அப்போ அவங்களுக்குள்ள வந்து அது ரொம்ப ஒரு அடிமைக்கு தான் அடிமை அப்படின்றது தெரியாத அளவிற்கு இந்த இடத்துல சாதி வந்து ரொம்ப அழகாக வந்து பூசி அலங்கரிக்கப்பட்டிருக்குது அப்படின்றது தான். இப்போ இந்த சாதியெல்லாம் ஒழியணும் அப்படின்னா அவரோட அந்த இடத்துல அவர் சொல்கிறது என்னென்னா, சமபந்தி உணவு முறை அப்படின்றது வந்து எல்லார் வீடு, ஏன்னா முன்னாடி நீங்க அந்த காலகட்டத்தோட தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஒரு கோட்பாடு சொல்லப்படும் காலத்துல அந்த காலம் என்னவா இருந்தது, அந்த மக்களுடைய வாழ்க்கை என்னவா இருந்தது, சமூகம் என்னவா இருந்தது அப்படின்றது தான். அப்ப அந்த அந்த காலகட்டத்துல தண்ணி வந்து குனிஞ்சுதான் இப்படிதான் வாங்கணுமே அப்படின்றது, அவ்வளவு தூரத்துல இருந்து அவன் தண்ணி குடிக்கும்போது அந்த குடிக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, சமமா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சாதி மறுப்பு திருமணங்கள் வந்து இங்க அவசியம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது எல்லாமே வந்து இது எல்லாமே களைச்சு போடுங்க, சமூகத்தை வந்து களைச்சு போடுங்க. சீர்திருத்தம்ன்றது வந்து இந்த இடத்துல முக்கியம் கிடையாது. அது புரட்சியா எப்ப மாறும் அப்படின்னா, முழுமையா எல்லாத்தையும் வந்து ஒரு புரிதலுக்குள்ள, ஒரு ஒரு விமர்சனத்துக்குள்ள, ஒரு உரையாடலுக்குள்ள நிகழ்த்தும் போது அது வந்து களைஞ்சு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்றதுதான் இந்த நூல் சொல்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வாவ் தமிழால இருக்கு. மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாவ் தமிழாவோட சேர்ந்து உங்க லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னு ஜார் பெர்கின்ஸ் அப்படின்னு ஒரு அமெரிக்காவோட சிஐக்குள்ளே இருந்த ஒருத்தர் எழுதுனது தான். அதாவது சவுதியையும் இந்தோனேஷியாவையும் எப்படி அமெரிக்கா தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருது, அது கையாண்ட அந்த உத்திகள் என்ன அப்படின்னு சிஐக்குள்ளவே இருந்த ஒருத்தர் எழுதுனது தான், தன் வரலாறாக அதை எழுதுனது தான் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்றது. இது என்னென்னா, அமெரிக்கா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளை தன்னுடைய அடிமைகளாக எப்படி அது மாற்றுச்சு அப்படின்றதுக்கான ஒரு எவிடென்ஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜார் பெர்கின்ஸ் வந்து தலைமறைவாக தான் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ஒரு நியாயத்தை சொல்லிட்டு அவன் தலைமறைவாக வாழக்கூடிய இருக்குல்ல, அப்ப அந்த நூல் என்ன சொல்லுது, அது அது வந்து ஒரு அமெரிக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பயத்தை வந்து ஏற்படுத்துதுன்னா அது எந்த மாதிரியான உத்திகளை, ஒரு அடிமைத்தனத்துக்கு வந்து அதை கையாண்ட உத்திகள் என்னன்றதை வந்து ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் நூல் சொல்லுது. அதை நம்ம அதை ஒரு உதாரணமா நம்ம அதை படிச்சோம்னா, அமெரிக்காவோட ஏற்கனவே நமக்கு தெரியும் அமெரிக்காவோட அப்பட்டமான அந்த நிலை என்ன அப்படின்னு தெரியும். குறிப்பா ஒரு எழுத்தாளன் தந்தை அவனுக்கான ஒரு ஒரு நேர்மை இருக்குல்ல, ஒரு இன்டெலக்சுவல் ஆனஸ்ட் இருக்குல்ல, அதை வந்து ஒருத்தன் சொல்றான் அப்படின்றது தான். அதிக விற்கப்பட்ட புத்தகங்கள் அதுவும் ஒன்று கண்டிப்பா. அடுத்த நூல் அப்படின்னா லத்தீன் அமெரிக்காவின் வெட்டுண்ட ரத்தநாளங்கள் அப்படின்னு எட்வர்ட் கலியானாவோட ஒரு நூல்.
இந்த நூல் என்னென்னா லத்தீன் அமெரிக்க நாடுகளை வந்து எப்படி துண்டாடி தன்னுடைய ஆளுகைக்குள்ளே வச்சிட்ருக்குது ஒரு அதிகாரம் அப்படின்னு தான். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எப்படி வச்சிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதா இருக்கு. வெனிசுலா அதிபர் வந்து அமெரிக்க அதிபர் வெனிசுலாவுக்கு வரும்போது அவருக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட நூல் தான் லத்தீன் அமெரிக்காவின் வெட்டுண்ட ரத்தநாளங்கள் அப்படின்றது. நீங்கள் லத்தீன் அமெரிக்காவை அப்படி ஒரு டாப் ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது பார்த்தா எலிவள மாதிரி இருக்கும் அந்த நாடே, அப்படி தான் காட்சி அளிக்குமே. எப்படி ஒரு உடல் இருக்கக்கூடிய ரத்த நாளங்களை வந்து வெட்டி போட்டுட்டா அது ஒரு உடலாகவே இருக்காது, அது ஒரு உடலே கிடையாது. ஏன்னா அந்த உடல் இயங்குறதுக்கானது வந்து ரத்த நாளங்கள் தான். அப்படி தான் நீ என்னுடைய நாட்டை வந்து நீ இப்படி வச்சிருக்க அப்படின்றத ஒரு ஒரு மறைமுகமாக நேரடியாகவே கொடுத்த ஒரு நூல் தான் அந்த நூலாக வந்து இருக்கு. எப்படி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருக்கக்கூடிய எளிய நாடுகளை தன்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வருது, அதை எப்படி வந்து உறிஞ்சி எடுத்துக்கிறாங்க அப்படின்றத சொல்லக்கூடியதா இந்த நூல் வந்து இருக்கு. ரோசா லக்சம்பர்க் பெண் விடுதலை அப்படின்னு சொன்னாலும் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னு நம்ம பேசும்போதும் ரோசா லக்சம்பர்க்கை தவிர்த்து நம்மளால் பேசவே முடியாது. அது ஒரு வரலாற்று பிழையாக வந்து மாறும். அந்த காலகட்டத்தை, அதாவது மார்க்ஸ் லெனினோட காலகட்டத்திலேயே சமகாலத்தில் வாழ்ந்து ஒரு புரட்சிகர இயக்கத்தை கட்டமைப்பதற்காக தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய பயணத்தையும் செலவு செய்த ஒரு பெண் ரோசா லக்சம்பர்க். ஒரு பெண்ணினுடைய ஆளுமை வந்து எப்படியானதாக இருந்தா, அவள் பேச்சு எப்படியானதாக இருந்தா, தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அவள் பேசும்போதே வந்து அப்போவே வந்து இது நடந்திருக்கு. ரோசா லக்சம்பர்க்கினுடைய அவனுடைய உழைப்பும் பணியும் வார்த்தையும் அவனுடைய செயல்பாடுகள் வந்து களத்தில் எப்படி இருந்திருந்தா அவங்கள வந்து வெட்டி ஜெர்மனியை சேர்ந்த ரோசா லக்சம்பர்க்கை வந்து வெட்டி சாக்கடையில் போடுறாங்க. அந்த அளவிற்கு அவங்களுடைய பணி இருந்திருக்கு. நம்ம இப்போ கூட சொல்லலாம், இது வந்து ரோசா லக்சம்பர்க்கோட பயோகிராஃபியா இல்ல அவங்க பயோகிராஃபி? ஏன் ரோசா லக்சம்பர்க் பத்தின வாழ்க்கை வரலாறு அப்படின்னா தமிழில் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு, கொற்றவை வந்து பண்ணியிருக்கிறாங்க. அந்த புத்தகம் வந்து நிச்சயமா எல்லா இளைஞர்களுமே படிக்கணும், குறிப்பாக பெண்கள் வந்து அதை படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். மாணவர்களுக்கு மத்தியில் அது ஒரு சிலபஸாக இருந்தால் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். ரோசா லக்சம்பர்க் பற்றி பேசும்போது எனக்கு இவங்களோட ஞாபகமும் வருது, கௌரி லங்கேஷோட ஞாபகமும் வருது. ஊடகத்துறையிலிருந்து எவ்வளோ வலிமையாக அவங்களுடைய பணி இருந்திருந்தா, அவங்களுடைய அறைக்குள்ளவே வீட்டுக்குள்ளவே வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் கும்பல் வந்து அவங்கள படுகொலையை செஞ்சுட்டு போனாங்க. அதே மாதிரி வந்து தஸ்லிமா நஸ்ரின், தஸ்லிமா நஸ்ரின் எழுதுனா அவங்களுடைய விரல்கள் துண்டிக்கப்படும் அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கான குடியுரிமையே மறுக்கப்பட்டது அப்படின்னா ஒரு பெண்ணினுடைய எழுத்தும் ஆற்றலும் எவ்வளவு வலிமையானதா இருந்திருக்கிறதுக்கான உதாரணம். கூகிவாத்யாங்கோ அப்படின்னு ஒரு எழுத்தாளர், இடையில் ஓடுமதி கென்ய எழுத்தாளர் அவரு. அந்த நாட்டில் பார்த்தா எல்லாமே கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவோட கூட அதை நம்ம வச்சு பார்க்கலாம். எப்படி ஒரு ஒற்றை மொழிக்கான ஒற்றை நாடாக இதை வந்து மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ அப்படியான ஒன்றா ஏற்கனவே வந்து கென்யா முழுக்க ஆங்கிலத்தில் தான் எழுதுவாங்க பேசுவாங்க, எல்லாமே ஆங்கிலமாக இருக்கும். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுட்டு இருந்த அந்த சூழலில் தன்னுடைய தாய்மொழியில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வட்டார மொழியில், ஒரு பழங்குடி மொழியில், கென்ய மொழியில் வந்து அவருடைய நூல்கள் வந்து எழுதுறாரு. அப்பவும் வந்து அவருக்கான எதிர்ப்புகள் வந்து அங்கே தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு. இடையில் ஓடும் நதி அப்படின்னு, இடையில் ஓடும் அந்த பெயரே வந்து நமக்கு அதை வந்து புரியும். எல்லாமே ஆங்கிலத்தில் ஓடும்போது இடையில வந்து அது என்னோட மொழி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கென்ய மொழியில் எழுதும் போது அது எல்லாருமே எல்லாருடைய கவனத்துக்குமான ஒன்றா இருந்தது. அவருடைய எல்லா நூல்களுமே வாசிக்க வேண்டிய ஒன்றா நான் பார்க்குறேன். எரியும் பனிக்காடு பெரும்பாலும் நம்ம வாசிச்சிருப்போம். எரியும் பனிக்காடு சிஎஸ் டேனியலோட 25 வருடம் அந்த மக்கள்கிட்ட ஒரு மருத்துவராக பணியாற்றி அந்த மக்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்துட்டு இருந்து எழுதப்பட்டது தான் எரியும் பணிக்காடுன்னு நமக்கு தெரியும். வட தமிழகத்தில் இருந்த ஒடுக்கப்பட்ட மக்களை கூட்டுட்டு போயிட்டு தேயிலை தோட்டங்கள் சரி பண்ணுறதுக்காக அந்த மேற்கு மாவட்ட அந்த மலைகளுக்காக அவங்கள கொண்டு போனாங்க அப்படின்றது தெரியும். அங்கே அந்த மக்கள் எவ்வளோ மக்கள் இங்கேருந்து போயிட்டு வரும், கூலிகளாக போயிட்டு தேயிலை தோட்டத்தை அமைக்கிறதுக்காக போயிட்டு பாம்பு கடியிலையும் அங்கேருந்த பூச்சிகளோட கடிகளிலையும் மண் சரிவுகளிலும் இறந்து போன மக்கள் வந்து நிறைய. இன்னைக்கு வந்து அது ஒரு தேயிலை தோட்டமாக ஒரு பசுமையான ஒரு இடமா வந்து மாறி இருக்குன்னா நம்ம குடிச்சிட்டு இருக்கிற ஒரு ஒரு டீக்கு பின்னாடி அவங்களுடைய ரத்தங்கள் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது தெளிவுபடுத்தக்கூடியதா எரியும் பனிக்காடு நாவல் இருக்கு. கட்டாயம் அதை படிக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். தீண்டாத வசந்தம் தெலுங்குல இருந்து தமிழுக்கு வந்த கல்யாண் ராவோட அந்த நூல் முக்கியமான நூலாக நான் அதை பார்க்குறேன்னா எப்படி அது நம்ம தீண்டாத வசந்தம் சொல்லும் போது எனக்கு தகப்பன் கொடியும் சேர்த்தே சொல்லணும், அழகிய பிரியனுடைய தகப்பன் கொடியும் சொல்லணும்னு தோணுது. ஒருத்தன் வந்து தன்னுடைய தேவைகளுக்காக புலம்பெயர்ந்து மண்ணை விட்டு போறதுன்றது வேற,
முடியாது. ஆனால் ஒருத்தன் கலையோட கலையை சுமந்துக்கிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாதியை வந்து தாங்கிக் கொள்ள முடியாமல் ஒரு கூத்து கலைஞனா அவன் அந்த இடத்துல இருந்து நாடோடியாக அலைவான் இல்லை, அதை சொல்லக்கூடியதாக திண்டாத வசந்தம் நாவல் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட தகப்பன் குடியும் அப்படியானதாக வந்து இருக்கும். தகப்பன் குடி பார்த்தோம்னா ஒரு இந்த ஒரு ஒரு விடுதலை பெற்ற மனமாக மாறணும் அப்படின்னா அவன் வந்து ஒரு பறவையாக மாறி போயிடணும். இந்த சாதிகள்லேருந்து இந்த வர்க்க பிரச்சனைகள்லேருந்து வறுமையிலிருந்தும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அநியாயங்கள்லேருந்து அவன் போகணும்னு நினைக்கிறது வந்து ஒரு பறவையாக மாறி போயிட மாட்டோமா அப்படின்றத சொல்லக்கூடியதை அழகிய பிரியனுடைய தகப்பன் குடி வந்து இருக்கும். எனக்கு இது சொல்லிகிட்டே இருக்கும்போது ரோஹித் விமலாவோட ஞாபகம் வருது. அவர் இந்த பல்கலைக்கழகத்திலிருந்து அந்த அழுத்தம் தான் இந்த இடத்துல இந்த சமூகம் அவருக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கல்வியாளனுக்காக இருக்கட்டும் ஒரு கலைஞனுக்காக இருக்கட்டும் இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய அழுத்தம் அவன் இங்கிருந்து வேற ஒன்றா மாறி போயிடணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்படின்றது தான் ரோஹித் விமலா வந்து. ஆமாம், ரோஹித் விமலா என்ன நினைப்பாருன்னா அவன் அவ்வளோ பெரிய ஒரு அறிவாளியாக தெரியும் நமக்கு. அந்த கடிதம் அவர் எழுதி வச்சு அந்த தற்கொலைன்னு கூட நம்ம சொல்ல முடியாது, இந்த சமூகம் செய்த கொலை தான் அது. அதில் வந்து தான் ஒரு நட்சத்திரமாக மாறிடணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதியிருப்பாரு. எனக்கு உடனே இப்போ அந்த ஞாபகம் வருது. ஒரு ஒரு படைப்புன்றது அதை படிக்கும்போது அது இந்த இடத்துல இந்த சமூகத்தினுடைய நிகழ்வுகளோட நம்மளை ஒன்றை வைக்கிறது இல்லை. அதை வந்து எனக்கு செஞ்சதுனால எனக்கு தகப்பன் குடியை வந்து படிக்கணும், திண்டாத வசனத்தை படிக்கணும் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரோஹித் விமலா பற்றி ஒரு பாட்டு கூட எழுதணும்னு ஒரு. ஆமாம், ரோஹித் விமலா பற்றி ஒரு ஒரு ஆல்பம் ஒன்று பண்ணியிருந்தேன். அவருடைய இந்த இடத்துல எது உன்னை தற்கொலை செஞ்சு வைக்குதுன்னா இந்த சமூகம் தான் வெட்கப்படணும். நம்ம அதே இடத்துல வந்து அனிதாவையும் நம்ம அப்படி சொல்லலாம். ஒரு நீட்டுக்காக அனிதாவுக்காக அந்த அந்த பாடல் கூட எழுதியிருந்தேன். ரோஹித் விமலா நம்ம சொன்னதுனால கல்வி அப்படின்றது படைப்புன்றது கல்வி அப்படின்றதுக்குள்ளவும் நம்ம சேர்த்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அனிதாவுடைய அந்த தற்கொலைக்கு அப்போ அதுவும் ஒரு கொலை தான். அறம் படத்துல அணைக்கும் துணியில் அப்படின்னு ஒரு பாடல் வரும். இப்படி இது இது எல்லாமே வந்து இந்த சமூகம் வந்து நெருக்கடியினால் நிகழக்கூடியது தான். அதே மாதிரி சிலுவைராய சரித்திரம், ராஜகோதவனுடைய சிலுவைராய சரித்திரம், அதை படிக்கும்போது என்ன ஒரு தலித்துகளோட ஒரு கதை அப்படின்னாலே தலித் படைப்பாக இல்லை ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு படைப்பாக நம்ம அதை எடுத்துக்கிட்டோம்னாலே பொதுவாக என்ன பார்ப்பாங்கன்னா ஒரு கிராமத்து கதைன்னா இது இதெல்லாம் இருக்கும் அதுக்குள்ளே அப்படின்னு அந்த அடையாளங்கள் இருக்குல்ல, ஒரு ஒரு கழிவிறக்கம் இருக்கும் இதுக்குள்ளே, ஒரு கெஞ்சல் இருக்கும், ஒரு 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 அழுகை இருக்கும், ஒரு ஓலம் இருக்கும், ஒரு ஒப்பாரி இருக்கும் அப்படின்ற அந்த பொது மனம் இருக்குல்ல, பொது மனதை கடந்து அந்த வாழ்க்கைக்குள்ளே அந்த இலக்கியத்துக்குள்ளே சிலுவரை சரித்திரம் அந்த இலக்கியத்துக்குள்ளே அந்த நாவலுக்குள்ளே பார்த்தோம்னா அவ்வளோ அங்கதங்கள் இருக்கும். அந்த மக்கள் அவன் வறுமையில் இருப்பான், சோத்துக்கு வழி இல்லாமல் தான் இருப்பான், படிப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க, ஆனாலும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நையாண்டி இருக்கும், ஒரு அவங்க அந்த வாழ்க்கைக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அவங்களுடைய அன்றாடங்களுக்குள்ள அவங்க பேசக்கூடிய அந்த அவ்வளோ கிண்டல்களும் கேலிகளும் இருக்கக்கூடியதான் சிலுவரை சரித்திரத்தை வந்து நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி கருக்கு, பாமாவோட கருக்கு வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் தமிழில் வந்து ஆமாம் ராஜ்கோதனோட சகோதரி அவங்க தமிழில் வந்த முதல் ஒரு தன் வரலாற்று நூலாக கருக்கு வந்து இருக்கு. ஒரு கிராமத்திலிருந்து ஒடுக்கப்பட்ட இடத்துலேருந்து ஒரு பெண் கடந்து வந்த ஒரு பாதை இருக்குது. இந்த இடத்துல ஒரு பெண் கடந்து வந்த பாதைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. சாதாரணமாக வந்து இது நடந்துடாது. பாமா எழுதுன அந்த காலகட்டத்தோடவே நம்ம அதை வந்து பார்க்கலாம். 90களில் எப்படி இந்த இடத்துல ஒரு இந்துத்துவத்துக்கு மாற்றாக ஒரு ஒரு மதத்தை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினாலும் அந்த மதத்துக்குள்ளே எப்படியான ஒடுக்குதல்கள் வந்து இருக்குது அப்படின்றத அப்பட்டமாக தோடுவிச்சு காட்டுறதா பாமாவுடைய கருக்கு நாவல் வந்து இருக்கும். இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன். இது போக இப்போ ஒரு உதாரணம், ஒரு புத்தக வாசிப்பு வந்து ஒருத்தருக்கு ஏன் அவசியம், புத்தக வாசிப்பு வந்து ஒருத்தருக்கு என்ன உதாரணமாக நன்மைகளை தரும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புத்தக வாசிப்பு நம்மளை நிதானமாக்கிடும், அமைதி அடைய வச்சிடும், யோசிக்க வைக்கும், இந்த இந்த சமூகத்தை வந்து எப்படி கையாளணும்னு கற்றுக் கொடுக்கும், சமூகத்தை எப்படி கடக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும், வாழ்க்கை எவ்வளோ அழகாக வாழ்ந்துட முடியும் அப்படின்றது, இந்த உறவுகளுக்குள்ளே இருக்கக்கூடிய புரிதல்களை வந்து அது மேம்படுத்தும். இது எல்லாமே ஒரு நம்ம வாழாத வாழ்க்கைக்குள்ளமும் நம்மளை வந்து வாழ வைக்கும். இது எல்லாமே ஒரு புத்தகத்துக்குள்ளே சாத்தியப்படும் அப்படின்றது கட்டாயம். நம்ம படி வாசிப்புன்றது உணவு மாதிரி தான். அது அது பழகினவங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். ஆனால் அதை அது பழகணும் அப்படின்றது தான். ஏன்னா தான் வாழக்கூடிய வாழ்க்கையை தன்னுடைய பிரச்சனைகளே இங்கே பெருசாக நினச்சிட்டு இருக்கக்கூடிய தலைமுறைகள் உருவாகிட்டு இருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வாசிப்புன்றது ரொம்ப அவசியம். ஏன்னா நம்மளை விட மிக மோசமான ஒரு வாழ்க்கையை
வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. கண்ணதாசன் சார் சொன்ன மாதிரி தான், உனக்கும் கீழே உள்ளவர் கூடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு அப்படின்னு அந்த வரிகளுக்கு வந்து இந்த இடத்துல அது பொருந்தும். நான் ஒரு வாசிப்பு அப்படின்றது ஒரு பாட்டாக வந்து கேட்டு அதை கடந்து போகிறது வேற, ஆனால் கண்ணதாசன் சாரோட பாடல்களையே நீங்கள் எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கிறாங்கன்றது ஒன்று இருக்குல்ல, அதை தாண்டி ஒரு வாசிப்பு அப்படின்னு சொல்றது அது எதுவாக இருந்தாலும் நம்ம நான் இப்போ சொன்னது ஒரு புனைகதைகளாக ஒரு வரலாறுகளாக இந்த உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு அடிமைதனத்தில் இருந்தோம் அதிகாரத்தங்களையும் நம்ம தொழிற்சி காட்டின நூல்களாக நம்ம நான் பார்க்குறேன் என்னோடய பார்வையில். ஆனால் அதை தாண்டி இங்கே நம்ம படிக்கப்படாத நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களும் நிறைய இருக்காங்க. எத்தனை பேருக்கு வந்து திருக்குறளே வந்து தெரியும், நம்ம சங்க இலக்கியங்கள் வந்து தெரியும், சங்க இலக்கியங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம பாணர்களினுடைய வாழ்க்கை எத்தனை பேருக்கு தெரியும், இது எல்லாமே இருக்குது. பக்தி இலக்கியங்கள்லேருந்து எல்லாமே நம்ம படிக்கணும் அப்படின்றது, படிப்புன்றது வந்து எல்லாத்தையும் படிக்கணுன்றது, ஆனால் கட்டாயமாக படிக்கணும் நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.